அது வன்னியர் குடியாக இருந்தாலும் தேவர் குடியாக இருந்தாலும் தேவேந்திரர் குடியாக இருந்தாலும் உடையார் நாடார் கோணார் என எங்கள் உயிருக்கு நிகரான எங்கள் சகோதர குடிகள் குறவர் குடி உட்பட அத்தனை பேரும் இங்கு சமமானவர்கள். இங்கு யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை. எங்களுடைய பறையர்குடி உட்பட நாங்கள் எல்லோரும் ஒருத்தாய் மக்கள். 87 நடந்த ஒரு இரத்த சரித்திரம் மீண்டும் இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக்கூடாது. பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரும் மரியாதைக்குரிய ஐயா தலைமைச் செயலாளர் வே இறையன்பு அவர்களுக்கும் வணக்கம். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு என்பது காலங்காலமாக தமிழினத்தின் ஒரு பெரும் குடியான வன்னியர் குடிகளுக்கு மறுக்கப்படுகிற ஒரு கல்வி உரிமை, வேலை உரிமை, வாழ்வியல் உரிமை என்பது எங்களை விடவும் உங்களுக்கு நன்றாக தெரியும். சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கிட்டத்தட்ட 7 வரையறைகளை சொல்லி ஒரு நேர்மையற்ற முறையில் அந்த நீதி மறுக்கப்பட்டது ஒரு வலிமிகுந்த ஒரு விடயம். இதே 7 வரையறைகளில் 6 வரையறைகளை நீக்கி இந்திய ஒன்றியத்தின் உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு வரையறையை மட்டும் சொல்லி ஒரு நேர்மையான தீர்ப்பை வழங்கியது. அந்த ஒரு வரையறை கூட மிக சரியான தரவுகள் இல்லாத காரணத்தினால் நாங்கள் அந்த தீர்ப்பை அதே நிலையில் நடைமுறைப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு மிக சரியான புள்ளி விவரங்களோடு தரவுகளை திரட்டி அந்த உள் ஒதுக்கீட்டினை வன்னியர் சமூகத்தினருக்கு கொடுப்பதற்கான அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே அதற்கான சட்ட வரைவை ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். அதை கவர்னர் அவர்களுக்கோ ஜனாதிபதி அவர்களுக்கோ அனுப்ப வேண்டிய அவசியம் கூட இல்லை என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் சட்டமன்றத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை மிக அழகாக வெளிப்படுத்தியதுங்கிறது மகிழ்ச்சிக்குரியது. தொடக்கத்தில் ஐயா துரைமுருகன் அவர்கள் மூலமாக அறிக்கை தந்திருந்தாலும் கூட காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தை உறுப்பினர் மற்றும் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் வேல்முருகன் அவர்கள், பாமகவை சார்ந்த பாமகவின் தலைவர் ஐயா GK மணி அவர்கள், இப்படி சட்டமன்றத்தில் பல உறுப்பினர்கள் பல கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கான கேள்வியை எழுப்பி ஒரு சரியான ஒரு தீர்வினை சமூக நீதியினை நிலைநாட்ட வேண்டும் என்று உரிமையோடு பெரும் குரல் எழுப்பிய போது மாண்புமிகு முதலமைச்சராகிய நீங்கள் இதற்கு விரைவில் நான் தீர்வு காண்பேன், எப்படி மருத்துவ கல்வி படிப்பில் அரசு மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டினை தமிழ்நாடு அரசு செய்ததோ அதே நிலையெடுத்து மிக சரியான தரவுகளோடும் புள்ளி விவரங்களோடும் வன்னியர்களுக்கான 10.5% இந்த உள் ஒதுக்கீட்டினை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த சமூக நீதி பிரச்சனையை நான் நேர்மையோடு கையாண்டு நல்லதொரு தீர்வை தருவேன்னு சொன்னது உண்மையிலேயே மீண்டும் சொல்கிறேன் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது ஏதோ ஒற்றை சாதிக்கான பிரச்சனை அல்ல. 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தில் எத்தனையோ தமிழர் குடிகள், அத்தனை குடிகளும் சிறப்பு வாய்ந்த குடிகள், மரியாதைக்குரிய குடிகள், அது வன்னியர் குடியாக இருந்தாலும் தேவர் குடியாக இருந்தாலும் தேவேந்திரர் குடியாக இருந்தாலும் உடையார் நாடார் கோணார் என எங்கள் உயிருக்கு நிகரான எங்கள் சகோதர குடிகள் குறவர் குடி உட்பட அத்தனை பேரும் இங்கு சமமானவர்கள். இங்கு யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை. எங்களுடைய பறையர்குடி உட்பட நாங்கள் எல்லோரும் ஒருத்தாய் மக்கள்.
ஆனால் ஒரு பெரும் எண்ணிக்கையை கொண்ட இந்த மூத்த குடியில் தமிழர் குடியில் முதன்மையான எண்ணிக்கையில் முதன்மையான குடியை கொண்ட வன்னியர் குடிக்கான இந்த உரிமை மறுக்கப்படுவது என்பதுதான் வேதனையான விடயம், சமூக நீதிக்கு நேர்கிற ஒரு அநீதி. இப்போ இதற்கான நீதியை கேட்டுத்தான் 87 கிட்டத்தட்ட 21 பேர் பதைக்க பதைக்க மனிதர்களாக பார்க்காமல் ஒரு காக்கை குருவியை சுடுவது போல, ஒரு காட்டு விலங்குகளை சுடுவதைப் போல சுட்டு கொன்ற அந்த கொடூர இரத்தம் செறிந்த அந்த வரலாறு, இரத்தம் தோய்ந்த அந்த வரலாறுங்கிறது உள்வாங்கியவர்களுக்கு தெரியும். அது வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத, ஒரு மறைக்க முடியாத ஒரு பெரும் துயரம். 3 நீதியரசர்கள், 3 ஆணையங்கள் எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் கலைஞர் அவர்களாலும் அமைக்கப்பட்ட அந்த ஆணையங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு தரவுகளின் அடிப்படையில் தான் ஒரு கட்டத்தில் அது பிரகடனப்படுத்தப்பட்டது, அது நடைமுறைப்படுத்தப்பட்டது முக ஸ்டாலின் அவர்களால். அது மீண்டும் பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரும் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை பறிப்பதென்பது அது நடந்து முடிந்த வழிகளுக்கெல்லாம், வன்முறைகளுக்கெல்லாம் மேலானது அப்படிங்கிறத சமூக நீதிக்காக நிற்பவர்கள் மட்டுமல்ல, மானுடத்தை காப்பவர்களுக்கும் ஒரே வழியாகத்தான், பெரும் வழியாகத்தான் அது இருக்கும். ஆகையினால் நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு மிக மிக முக்கியமானது, அது உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள். அது 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 அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆனால் கொடுத்து பறிக்கப்பட்ட வன்னியர்களுக்கான 10.5% அந்த உள் இடஒதுக்கீடு என்பது போர்க்கால அடிப்படையில் அது கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் 10 வரைதான் இந்த கூட்டத்தொடர். அந்த 10 இந்த கூட்டத்தொடருக்குள்ளாக நீங்கள் அறிவிப்பது என்பது மிக மிக முக்கியமானது மட்டுமல்ல, அந்த பெரும் குரல் எடுத்து பெரும் வலி எடுத்து நிற்கின்ற வன்னியர் சமூகத்திற்கு நீங்கள் கொடுக்கின்ற, சரியான நேரத்தில் கொடுக்கின்ற மிகச்சரியான ஒரு மருந்தாக அமையும். என்ன, ஜூலையில் மீண்டும் பள்ளிகள் திறக்கும், வேலைவாய்ப்புகளுக்கான அந்த கதவுகள் திறக்கப்படும். அந்த சூழ்நிலையிலும் இந்த மக்களும், இந்த மக்களுக்குரிய இந்த இவர்களுடைய அந்த இளைய தலைமுறையும், எதிர்கால வாழ்க்கைக்காக நிற்கிற அந்த இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கையும் ஒருபோதும் கேள்விக்குறி ஆகிவிடக்கூடாது. ஆகையினால் தாய்மை நிலை கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும், பெருமரியாதைக்குரிய ஐயா இறையன்ப அவர்களும் இந்த கூட்டத்தொடருக்குள்ளாக ஒரு சட்டவரவை கொண்டு வந்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மீண்டும் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு வேறு வழி இல்லை, எல்லா தமிழர் குடிகளும் தலை நிமிர வேண்டும். நீண்ட நெடுங்காலமாக மறுக்கப்படுகிற வன்னியர் குடிகளுடைய இடஒதுக்கீட்டு உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒருவேளை காலம் தாழ்த்தினாலோ தள்ளி போட்டாலோ நாங்கள் போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 87 நடந்த ஒரு இரத்த சரித்திரம் மீண்டும் இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக்கூடாது. இங்கு பட்டியல் சமூகத்தை விடவும் மிக கீழான ஒரு வாழ்க்கை, சொல்லப்போனால் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமானால் கூன் விழுந்த கிழவர் கூட குனிந்து போகிற குடிசையில் வாழ்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது என்கிற யதார்த்த நிலையை உள்வாங்கி கொண்டு இதற்கு ஒரு தீர்வை தர வேண்டும். ஒருவேளை நீதி மறுக்கப்பட்டால் அல்லது தள்ளி போனால், முன்பு சொன்னது போல மீண்டும் ஒரு மண்ணெதிரும் மாபெரும் ஒரு புரட்சியை, ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டியது வரும். அது ஒரு ஜனநாயக பெரும் யுத்தமாக மாறும் என்பதையும் உரிமையோடும் உறுதியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.